ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து நம்ம உலக முன்னை சேனல். இந்த சேனல் வந்து நாங்கள் ரொம்ப வருஷமா வச்சுட்டு இருக்கோம், பட் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ திருப்பி இதுலேருந்து இந்த குவாரண்டைன் டைம்ல வந்து இனிமேல் இதை ஆரம்பிக்கலாம், யூஸ் பண்ணலாம், நம்மளுக்கு சம்மந்தப்பட்ட நம்ம தெரிஞ்ச விஷயங்கள எல்லாருக்கும் நாலு பேருக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பிளஸ். ஓகேயா? அப்படி வந்து இந்த ஒன் பிளஸ் அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. எல்லாருமே வந்து 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். அப்படி இந்த ஒன் பிளஸ் என்னதா இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் வந்து ஒன் பிளஸ் யூசர்ஸ் ஆனவங்க வந்து கூப்பிட்டுருக்கோம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. யுவர் நேம் ரூபேஷ். ஹாய் ப்ரோ. ஹாய். யுவர் நேம் மகா. என்னதான் இதுதான் என்ன இருக்கு உங்களுக்கு கிளியரா சொல்லுங்க ப்ரோ. இப்ப நான் கையில வச்சிருக்கேன் இன்டர்னல் 8GB சொன்னாலும் சோனியோட சென்சார் இருக்குன்னு சோனியோட அந்த சென்சார் கேமரா சென்சார்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்தில் சோனியோட சென்சார் எல்லா மொபைல் யூஸ் பண்றாங்க. பட் வெல் கம்பேரிங் வித் அதர் சாம்சங் ஆர் விவோ ஒரு ஓப்போ யூஸ் பண்றதை விட இவங்களோட சாஃப்ட்வேர் பிளஸ் அந்த சோனியோட சென்சார் கம்பேர் பண்ணும்போது ஆப்பிள் அப்படின்றது அடுத்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் இதோட கேமரா ஒர்க்ஸ் வேற லெவலில் இருக்கும். அதே மாதிரி ஆப்பிள் அலர்ட் ஸ்லைடர் இருக்கு. அதே மாதிரி ஆண்ட்ராய்டில் பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ்ல மட்டும் தான் அலர்ட் ஸ்லைடர் இருக்கு. அது ஒரு ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம். ஓகே, வேற வேற என்ன ஃபீச்சர் சொல்ல வரீங்க நீங்க? இப்போ இதுல வாட்டர் ப்ரூஃப் இல்லையா? ஐபோன்ல வாட்டர் ப்ரூஃப் இருக்கு ப்ரோ. ஐபி ரேட்டிங் மட்டும் தான் ப்ரோ தரல, மற்றபடி தண்ணியில போடணும். நான் கூட வீக்லி ஒன்ஸ் தண்ணியில போட்டு தான் ப்ரோ கழுவுறேன். எதுவுமே அவ்வளவு ப்ரோ. அதுதான் தண்ணியில கூட போடலாம் ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து இதோட வந்துருச்சு, சர்டிபிகேட்டோட வந்துருச்சு. சரி, ஐபி ரேட்டிங் கொடுத்தா மேல 5000 இல்ல 10000 ஆகும். அதுதான் டிஃபரன்ஸ். இப்போ நான் கூட வாட்டர் ப்ரூஃப் யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஐபி ரேட்டிங் இல்லாதனால 35 கிடைச்சது. இது ஐபி ரேட்டிங் கொடுத்தா 40 வந்துரும். இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி என்ன மொபைல் வச்சிட்டு இருந்தீங்க? நான் இது முன்னாடி வச்சிருந்தது சோனி Z5 பிரீமியம் அப்படிங்க. இது எவ்வளவு காஸ்ட்லியா போச்சு ப்ரோ? அது அந்த டைம்ல அதுதான் ப்ரோ டாப். பட் அப்ப இது அது சோனி பெஸ்டா பீது பெஸ்டா இருந்து அந்த டைம்ல அது பெஸ்ட். இப்போ இது பெஸ்ட். எப்பவுமே OnePlus தான் ப்ரோ பெஸ்ட். அப்ப OnePlus இல்லடா வாங்குறது. சரி, சப்போஸ் இப்போ எங்க YouTube சேனல் மூலமா இவங்க வந்து உங்களுக்கு iPhone தரவாங்க, ஒரு iPhone 11 120GB ல 250GB தரணும் ப்ரோ. நீங்க வாங்கி வாங்கி முடியும். வாங்கி வெச்சிட்டு OnePlus சுத்துங்க. எல்லாமே ஹை பிரைஸ் பட்ஜெட் மொபைல் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி ஒன் பிளஸ் எக்ஸ் ஒரு மொபைல் விட்டாங்க, அந்த மொபைல் வந்து நல்லா போச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்ல ஒன் பிளஸ் கம்மி பட்ஜெட்ல மொபைல் கிடையாது. ஒன் பிளஸ் பாத்தீங்கன்னா 30, 35, 40, 60 அந்த மாதிரி தான் போகுது. அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு பட்ஜெட் மொபைல் சொல்லிட்டு தான் ஒன் பிளஸ் நாடுன்னு விட்டுருக்காங்க.
அதான் bro எனக்கு தெரிஞ்சு சூப்பரா இருக்கும் bro கம்மி பிரைஸ்ல எவ்வளவு bro பட்ஜெட் வெச்சிருக்காங்க 23 22 அந்த சம்திங் அந்த அந்த பிரைஸ்ல பாத்தீனா உங்களுக்கு Redmi Vivo Oppo Samsung லோ பட்ஜெட் மொபைல்னா அதுல வரும் ஆனா இப்போ OnePlus ல விட்டுறதனால மேபி அதான் bro டாப்ல இருக்கும் இப்போ OnePlus வாங்கணும் நினைக்கிறவங்க 30000 40000 கொடுத்து வாங்க முடியாதவங்க அந்த மொபைல் வாங்குறாங்க கண்டிப்பா எக்ஸாக்ட்லி வாங்குறோம் bro அத இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரண்ட் கேமரா வந்து டுவல் கேமரா கொடுத்திருக்காங்க அதுவும் 32 மெகாபிக்சல் + 8 மெகாபிக்சல் பேக்ல வந்து 48 தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ 64 மெகாபிக்சல் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க வித் 5G ஓட 30 வாட் ஃபாஸ்ட்ல ஏறற மாதிரி கொடுத்துட்டாங்க நீங்க இது காம்படிட்டரால இது அடுத்தடுத்த இருக்க ஆண்ட்ராய்டு மொபைல் சொன்னாலும் 64 மெகாபிக்சல் கொடுத்தாலும் அதோட கேமராவோட பிக்சல் 64 கிடையாது 25 மெகாபிக்சல் கேமரா வச்சுட்டு 64 சொல்லிட்டு சாஃப்ட்வேர் மூலமா அதோட பிக்சல் ரேட்டிங் கொடுத்துறாங்க இதுல டைரக்டா அந்த ஹார்ட்வேர் கொடுத்ததுனால அந்த எக்ஸாக்ட் அவுட்புட் கிடைக்கும் அதுதான் OnePlus ஒரு பெரிய பிரையாரிட்டி ஓகே bro இப்போ வந்து உங்களோட வந்து டிஸ்ப்ளே ரேட்டிங் பாப்போம் சப்போஸ் கீழ வந்து உடைஞ்சிச்சுனா அப்ப வந்து எப்படி bro இது வந்து டிஸ்ப்ளே பக்கம் உடைஞ்சிரும்ல இது வந்து Samsung மாதிரி ஃபோல்ட் டைப் கிடையாது ஃபோல்ட் டைப் தான் bro அதிகமா உடையதுக்கான சான்சஸ் இருக்கு இப்போ ஃபோல்ட் டைப் உடையாது bro அவங்க ஃபோல்ட் பண்ணி தான் மொபைல் பேக்கில ஆமா அது ஒரு சின்ன லேயர் தான் உங்களுக்கு ஸ்டிப் நான் பார்க்கல கண்ணாடி கண்ணாடி மாதிரி இருந்தாலும் OnePlus 7T இது உடைஞ்சிச்சு இல்ல இது உடைஞ்சிச்சுனா எவ்வளவு bro உங்களுக்கு ஆகும் உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்டா 11000 ஆகும் உங்களுக்கு bro எனக்கு ஒரு 70 அந்த மாதிரி ஆகும் bro 70 உங்களுக்கு நீங்க வந்து கர்வ் மாடல் வேற ஆமா bro அதனால தான் bro ரேட் அதிகமா இப்போ இந்த மொபைல் நான் கீழ போட்டுட்டேன் நான் இப்படி போடல கோவத்துல இப்படி போட்டு இப்படி அடிச்சேன் அதனால தான் ஒரு சின்ன கிராக் மாடல் தான் bro இருக்கு bro சச்சனா இது பையன் தெரியும் என்ன வேண்டாம் ஒரு ஆர்டர் பண்ணியாமில இல்ல bro இப்போ வந்து இந்த மொபைல் உடைஞ்சிச்சு 15000 கொடுத்து நீங்க ரெடி பண்ணுவீங்களா இல்ல அப்படியே விட்டுருவீங்களா இல்ல கண்டிப்பா ரெடி பண்ணுவோம் bro ரெடி பண்ணுமா இல்லனா இதே மாதிரி இன்னொரு மாடல் போய் அடுத்து அப்டேட் பண்ண மாடல் ஓகே இப்போ இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இது டெம்பர் கிளாஸ் இருக்கா உங்களுக்கு இது இருக்கு bro UV டெம்பர் இருக்கு அந்த மாதிரி நிறைய இருக்கு bro என்ன bro கேமராக்கு டெம்பர் கிளாஸ் போட்டு வச்சிருக்கீங்க அது அதான் OnePlus பிராண்ட் போறீங்கன்னா அதே ரேட்ல அதே இப்போ ஐபோன் இருக்குன்னா அதுல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா வர்றதுல ஒன் பிளஸ் எயிட் ப்ரோனர் மொபைல் வந்துருக்கு ப்ரோ ஓகேங்களா ஆனா அதனோட பிரைஸ் 60000 ரூபாய் 60000 எங்க இருக்கு 1.5 லட்சம் எங்க இருக்கு கிட்டத்தட்ட பாதி அமௌண்ட் உங்களுக்கு சேவிங்ஸ் சேம் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் ஆனா ஐபோன் ஈக்குவலா வராது ஆனா அதுக்கு ஈக்குவலா எடுத்துட்டு வராங்க ஒன் பிளஸ் அதான் ஒன் பிளஸ் ஒ
ஐபோன் யாருக்கு யூஸ் பண்ணலாம்னா சும்மா ஷோ ஆஃப் பண்றதுக்கு இல்ல பர்టిక్యులரா சொன்னா பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கவங்க ஐபோன் யூஸ் பண்ணலாம் அத தவிர்த்து வந்தா நீங்க வந்து அதே ஷோ ஆஃப் தான ப்ரோ பண்றீங்க OnePlus the brand அப்படினு அது ஷோ ஆஃப் தான போ இதுனா இப்போ இந்த மொபைல வச்சிருக்கோம் ப்ரோ நீங்க ஒரு ஐபோன் எடுக்கறீங்கனா அதோட அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாடல் டிராப் ஆயிடும் அதோட எல்லா சப்போர்ட்டும் டிராப் ஆயிடும் இப்போ நீங்க இந்த போன் வாங்கி கிட்டத்தட்ட 4 வருஷம் இருக்கும் இன்னும் இருக்கு அதோட சப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கு 4 வருஷமாக அந்த மொபைல் இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்ல புதுசா அறிமுகம் மொபைலுக்கு கூட கம்ப்ளீட் பண்ணுது ஆனா ஐபோன் அப்படி கிடையாது 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க கம்ப்ளீட் ஸ்டோரேஜ் சப்போர்ட் கிளவுட் சப்போர்ட் எல்லாம் அப்படியே டிராப் பண்ணிட்டே வருவாங்க சோ இது லாங் டைம் சப்போர்ட் வரும் அதுதான் பெரிய பிளஸ் பாயிண்ட் அது இல்லாம இப்ப ஐபோன் எடுத்தீங்கன்னு உங்களுக்கு கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து நீங்க அதிகமா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அதுவே நீங்க OnePlus யூஸ் பண்ணீங்கன்னா அதுல ரெட் கேபிள் கிளப்னு இருக்கு அதுல நீங்க மெம்பரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 GB ஸ்டோரேஜ் மத்த மொபைல் பாத்தீங்கன்னா கிளவுட் ஸ்டோரேஜ் 5 GB தான் கொடுத்துருப்போம் ஆனா ஒன் பிளஸ் மட்டும் 50 GB ஸ்டோரேஜ் தரா இது ஒரு சிம்பிளா ஒரு சொல்லட்டுமா உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங் சொல்லுங்க எனக்கு பிடிச்ச சாங் நிறைய எனக்கு அது 10 ஃபைல் அனுப்ப முடியும் ஐபோன்ல அது முடியாது அப்படி வரீங்க நோ ஃப்ரெண்ட்லி இப்போ எல்லாம் இந்த எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க எதுமே அனுப்ப முடியாது நம்ம கிட்ட டாஷ் இருக்கு ப்ரோ இதுல இம்பில்ட் பண்ணி டாஷ் இருக்கு நீங்க அதெல்லாம் போடிச்சின்னு சொல்ல ஆனா உங்களுக்கு நானோ OnePlus நீங்களும் OnePlus ஆ இருந்தா அதுல டாஷ் னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஃபைல் மேனேஜர்ல போடுங்க அது ஆப்ஷன் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம எக்ஸ்டர்னல் ஆப் தான் பாக்கோம் ஒரு ஷேரிங் பண்ணி அதுல உள்ளே கொடுத்துறாங்க ஆனா சீசன் ஓ சூப்பர் சூப்பர் ப்ரோ வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கா உங்களுக்கு வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் சேம் நீங்க நான் கேள்வி கேக்குறீங்க சொல்லுங்க நான் இருக்கதே நான் தான் ஃபாஸ்டா சார்ஜர் ஏறிறது என்கிட்ட தான் ப்ரோ கொடுத்துருப்பாங்க ஏன் ஐபோன் இல்லன்றீங்களா ஐபோன்ல வர காலத்துல சார்ஜரே இல்ல ப்ரோ அதனால சார்ஜர் இல்ல அதுக்கு நீங்க தனியா வாங்கணும்ல ப்ரோ அது சார்ஜர் அடாப்டர் வாங்கினா எப்படி பார்த்தாலும் ஒரு 7000 8000 வைப்பீங்க ஆனா எங்கள எல்லாமே டேஷ் சார்ஜர் 3000 வரும் ப்ரோ இப்படி வாட்ச் சார்ஜர் இப்படி கம்பல்சரி 3500 வரும் அது வந்து நீங்க சொல்றது ஒயர்லெஸ் ப்ரோ நான் சொல்றது ஒயர் வந்து 1400 தான் வரும் அதுவே உங்களுக்கு யூஎஸ்பி கேபிள் வாங்கணும்னா 700 சம்திங் வரும் டோட்டலாவே 2000 நம்ம முடிஞ்சிடும் ஆனா நீங்க அதுக்கு ஒரு 4 மந்த்ஸ்க்கு இஎம்ஐயா 2000 கட்டி 8000 கட்டி வாங்குற மாதிரி இருக்கு அதுதான்
ஆப்பிள்க்கும் ஒன் பிளஸ் குள்ள வித்தியாசம். ஓகே ஓகே ப்ரோ சூப்பர் சூப்பர். எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே அடுத்த ஒன் பிளஸ் எயிட் ஆல்ரெடி ஒரு நம்மால இருந்தாலும் என்ஜாய் பண்றேன். நாலு பேர் கேள்வி கேட்கணும்னா அதுக்காக தான் கேட்டோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நான் வந்து பதில் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து என்ன இந்த வீடியோ வந்து இந்த லட்சத்துல இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. சரி டக்குன்னு யோசிச்சு இதை பண்ணணுமே அப்படின்னு வந்து ஒரு செம்ம கஷ்டமான எங்க வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் வேற ஒரு ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். மைக் இல்ல இப்போதைக்கு. வந்து ட்ரை பண்ணலாமே இந்த மாதிரி வந்து ஒரு ரிவ்யூ ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டுதான் எடுத்தோம். இது வந்து நான் சும்மா தான் எடுத்தோம். பட் நிறைய பேஸ்டர்லாம் வேற வழியில இருந்து தான் அப்லோட் பண்ணுவோம். அதான் முடிவு பண்ணிட்டோம். அதான் வந்து இனிமேல இருந்து போக போக வந்து எங்களோட விஷயத்தை டெவலப் பண்ணிட்டு செம்மையா பண்ணுவோம். மறக்காம வந்து எங்க யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லிங்க் ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, முக்கியமா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம எல்லாம் நல்லா நேசம் நாங்க இப்பதான் ஆரம்பிக்கிறோம் பாத்தீங்கன்னா வேறு கூட வருது. வந்து உங்களுக்கு இவங்க சொன்ன பாயிண்ட்ஸ்ல ஏதாவது தப்பா தோணுச்சா வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், ரிப்ளை பண்றோம் உங்க கமெண்ட்ல. அப்படியே இல்லையா நீங்களும் ரிவ்யூ போட்டு என் பேரை மென்ஷன் பண்ணுங்க. இது தப்பு இல்ல, ஒன் பிளஸ் எஸ்டி இதுதான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். உலகம் உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, அயம் தான் கண்டுபிடிச்சது.